இம்முறை எப்படியாவது 2020 உலகக்கிண்ணம் என்பதே பாகிஸ்தான் அணி கைகளில் தான் செல்லும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அத்தனை எதிர்பார்ப்புகளையும் இல்லாமல் செய்திருக்கிறது ஆஸ்திரேலியா. ஒரு மிகச்சிறந்த ஒரு அணியாக வலம் வந்து கொண்டிருந்த பாகிஸ்தான் துடுப்பாட்டம், பந்து வீச்சு, களத்தெடுப்பு என்று ஒட்டுமொத்தமாக தங்களுடைய திறமையை முன்னகர்த்தி மிகச்சிறப்பாக வளர்ந்து வந்து அரையிறுதி போட்டி வரை வந்த பாகிஸ்தானுக்கு அரையிறுதியோடு நிறுத்தி இருக்கிறார்கள் ஆஸ்திரேலியா. ஆனாலும் கூட பாகிஸ்தான் அணியில் பாருங்கள், இந்த வீரர் இப்போது எல்லோரும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மொஹமட் ரிஸ்வான் அண்மை காலங்களாக ஒரு விக்கெட் காக்கும் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருந்த பாகிஸ்தானுக்கு வரமாய் வந்து சேர்ந்தார் மொஹமட் ரிஸ்வான். 2020 போட்டிகளில் கலக்கிக் கொண்டிருக்கிறார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்து அணிக்கு மிகச்சிறப்பாக தன்னுடைய திறமையை, தன்னுடைய துடுப்பாட்ட பலத்தை கொடுத்து அணிக்கு பல வெற்றிகளை தேடிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் அணியின் துடுப்பாட்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய மேத்யூ ஹேடன் இவரை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர், பாகிஸ்தானின் எதிர்காலத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு ஆளுமையுள்ள ஒரு மனிதராக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அரையிறுதி போட்டிக்கு முன்னதாக இவர் வைத்தியசாலையில் இருக்கிறார். இவருக்கு நுரையீரல் பிரச்சனை காரணமாக இவர் ஒரு இரவு முழுவதும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். மறுநாள் அரையிறுதி போட்டிக்காக மைதானத்துக்குள் வருகின்றார். ஒரு போர் வீரன் போல களத்துக்கு வந்தார் என்று சொல்லி மேத்யூ ஹேடன் புகழ்ந்திருக்கிறார். இந்த ஆண்டு 2020 போட்டிகளை பொறுத்தவரையில் அதிகமான ஓட்டங்களை குவித்த முதலாவது வீரர் என்ற பெருமை பெற்றிருக்கிறார். 1000 ஓட்டங்களை கடந்திருக்கிறார். பாருங்கள், 23 போட்டிகளில் 1073 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். இதில் 10 அரைச்சதங்கள், 1% உள்ளடங்குகின்றது. 29 வயதான ரிஸ்வான் 17 டெஸ்ட் ஆட்டங்களில் 914 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். 6 அரைச்சதங்கள், 1% பெற்றிருக்கிறார். 41 ஒருநாள் போட்டிகளில் 4 அரைச்சதங்கள், 2% உட்பட 864 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். 49 2020 போட்டிகளில் 11 அரைச்சதங்கள், 1% உட்பட 1346 ஓட்டங்களை பெற்று தன்னை அடையாளப்படுத்தி பாகிஸ்தான் அணியின் ஒரு பொக்கிஷமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். 2015 ஆண்டு பங்களாதேஷ் அணிக்கு எதிராக தன்னுடைய ஒருநாள் மற்றும் 2020 அறிமுகத்தை வழங்கியிருக்கிறார். 2016 ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிராக தன்னுடைய டெஸ்ட் அறிமுகத்தையும் வழங்கியிருக்கிறார். பாகிஸ்தான் அணியின் மிக நம்ப தகுந்த, மிக நம்பிக்கையான ஒரு துடுப்பாட்ட வீரராக வளர்ந்து கொண்டிருக்கும் மொஹமட் ரிஸ்வான் இன்னும் ஏராளமான சாதனைகள் படைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் வாழ்த்துகின்றோம். The war, not just the war.